தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையை முதன் முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொளி குறித்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற பகுதிங்க சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தன் கையாலேயே உணவு சமைத்து கோவலனுக்கு பரிமாறிய ஒரு அற்புதமான காட்சியை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோங்க. எவ்வளோ சமையல் பார்த்துருப்போம் நம்ம, சமையல் குறிப்பெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் கண்ணகியினுடைய சமையல் குறித்து நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க, பார்க்கலாங்க. அதாவது கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கிறவங்க மாதரி என்ற இடையர்குல பெண்மணி. அந்த மாதரியினுடைய மகள் பெயர் ஐயை. சரிங்க, இது நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அடைக்கலம் கொடுக்கப்பட்ட கண்ணகிக்கும் கோவலனுக்கும் உணவு சமைப்பதற்கான பொருட்களை மாதரியினுடைய மகளான ஐயை கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க, அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. உணவு சமைக்க வேண்டிய பாத்திரங்களெல்லாம் கண்ணகி கேட்க அந்த இடையர்குல பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமையலுக்கு தேவையான சரியான அந்த பாத்திரங்களை கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குறாங்க, அது என்னென்னலாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது இந்த உயர்குடி பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்ந்த குடியில் பிறந்தவங்க தான் கொடுக்கக்கூடிய உதவி, செய்யக்கூடிய உதவி வெளியில் தெரியாமல் செய்வாங்களாம். அந்த மாதிரி பூக்காமலே காய்க்கக்கூடிய பெருமையுடைய பலாக்காய். சரிங்க, அந்த பலாக்காய் கொடுக்குறாங்க. அடுத்தது வளைந்த வரிக்கோடுகளை உடைய வெள்ளரிக்காய் கொடுக்குறாங்க. மாதுளம் பிஞ்சு, மாங்கனி, வாழைப்பழம், சென்னல் அரிசி, பால், தயிர், நெய், இவ்வளவு உணவுப் பொருட்கள்லாம் உணவு சமைக்க தேவையான இந்த மூலப்பொருட்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வளையலடிந்த பெண்ணே, கண்ணகியே, இவற்றை பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு கொண்டு வந்து தராங்கங்க. அந்த இடையர்குல பெண்கள் கொடுத்துட்டு போன அந்த காய்கறிகளை வாங்கிட்டு நம்ம கண்ணகி என்ன பண்ணுறாங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய அந்த மெல்லிய விரல்கள் சிவக்கும் வண்ணம் அந்த அரிவாள் மனையில் வைத்து சமைப்பதற்கு ஏற்றபடி கண்ணகி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காய்கறிகளெல்லாம் அறியிறாங்க. அப்படியே அவங்க முகம் வியர்த்து போகுது. கண்ணகியினுடைய முகம் அந்த வேலை செய்கிறதுல அப்படியே வியர்வை துளிகள் அப்படியே கொட்டுதுங்க. கண்கள் சிவந்து போகுது. காய் நறுக்கி கொண்டிருக்காங்க. அப்படி காயெல்லாம் நறுக்கி கொண்டிருக்கும் பொழுது பானையில் சோறு வச்சுருக்காங்க. அந்த சோறு என்ன ஆகுது, கறிப்பற்ற கண்டு அப்படி அடிப்பிடிச்சிருமல்லவா, ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா அடுப்படியில் அந்த வைக்கோல் தீ மூட்டி சோறு ஆக்கி கொட்டிருந்த ஐயை கூட வந்து அந்த சமையல் கண்ணகி செய்யக்கூடிய அந்த சமையலுக்கு துணையாக இருக்கிற அந்த சிறு பெண் அந்த ஐயையோடு சேர்ந்து அந்த உணவை பக்குவமாக சமைத்து இறக்கி வைக்கிறாள் கண்ணகி. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பனை மரத்தினுடைய அந்த வெள்ளை குருத்து ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குருத்தோலை கொண்டு நல்ல தொழில் கைத்தொழிலில் வல்லவர்கள் செய்த அது ஒரு ஆய் மகள் பின்னிய அந்த தடுக்கு உட்கார்வதற்கு அமர்வதற்கு அந்த பணம் தடுக்கு, அந்த தடுக்கில் கோவலனை அமரச் செய்து தன்னுடைய பூ போன்ற அந்த கைகளினால் கணவனுடைய கால்களை என்ன பண்ணுறான்னா ஒரு மண் கலம், அந்த மண் கலத்தில் நிறைத்த நீரால் கழுவுறா, பாத பூஜை பண்ணுறா, நீரால் அந்த கழுவி அந்த பூமி தாயினுடைய மயக்கத்தை போக்குபவள் போல் என்ன பண்ணுறா, தண்ணீர் தெளித்து கையால் தடவி துடைத்த பின் அந்த குருத்து வாழையில அந்த குருத்து வாழை இலையை விரித்து அதில் தண்ணீர் தெளித்து தடவி அப்புறம் அந்த வாழை இலையை போட்டு கோவலனை உணவு அருந்துவதற்கு கூப்பிடுற, அன்புடையீர் உணவுண்ண அமுதம் அருந்த வருக என்று அழைக்கிறாள் கண்ணகி. இதுதாங்க இந்த சமையல் செய்யக்கூடிய அந்த சமைத்து உணவு பரிமாறிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இப்போ இந்த நம்ம இந்த செய்யுளை பார்க்கலாம். இடைக்குல மடந்தையர் இயல்பில் குன்றா மடைக்கலம் தன்னொடு மாண்புடை மரபின் கோழிப்பாகல் கொழுங்கனி திரள்காய். கோழினாங்க பூவாது காய்க்கக்கூடியதுங்க. பாகல்னா பலாக்காய்ங்க. கொடுங்காய் அப்படின்னா வளைந்த வெள்ளரிக்காய். பசுங்காயின்னு சொல்கிறோம்னா பிஞ்சுங்க. சாலி அப்படின்னு சொன்னால் சென்னல் அரிசிங்க. அடுத்தது பார்ப்பயன்னு சொல்கிறாங்கங்க. பார்ப்பயனொடு அப்படின்னா பாலினால் கிடைக்கக்கூடிய
பொருட்கள் என்னென்ன, பால் தரக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய், நெய், அதெல்லாம் அதில் அடங்கிடுங்க. கொடு வாய் அப்படின்னா வளைந்த வாய், குயம்னா அரிவாள்ங்க, அரிவாள். அட்டில்னா நமக்கு தெரியும், சோறு சோறாக்கக்கூடிய இடம். அடுத்தது தாழப்புல் அப்படின்னு இருக்குங்க, பனை மரம். தாழப்புல்னா பனை மரம், தோடுனா ஓலை, தவிசுனா இருக்கைங்க, தவிசுனா இருக்கை. மண்டை அப்படின்னா களம், அந்த களம் பாத்திரம். வாழை, குமரி வாழை அப்படின்னா இளம் இளம் வாழைக்கன்றுன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், இடைக்குள மடந்தையர் இயல்பில் இயல்பில் குன்றா மடைக்களம் தன்னொடு மாண்புடை மரபின் கோழிப்பாகல் கொழுங்கனி திரள்காய். கோழிப்பாகல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூக்காமலே காய்க்கக்கூடிய பலாக்காய். அடுத்தது பாருங்கள், கொழுங்கனி திரள்காய். அந்த திரள்காயின்னா பலாதான் இங்கே குறிக்குதுங்க, ஏன்னா அது வந்து திரள்கனின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அது வாழ்வரி கொடுங்காய், வரிகளை உடைய அந்த வெள்ளரிக்காய். அடுத்தது பாருங்கள், வாழ்வரி கொடுங்காய், மாதுளம் பசுங்காய், மாதுளம் பிஞ்சு. மாவின் கனியொடு மாங்கனி, வாழை தீங்கனி வாழை. சாலி அரிசி, சாலினா சென்னல் அரிசி. தம் பார் பயனொடு, பாலினால் கிடைக்கக்கூடிய பயன்பொருட்கள், அதுதான் தயிர், மோர், வெண்ணெய், நெய், அதெல்லாங்க. கோள்வளை மாதே கொள்கை என கொடுப்ப, இந்த பெண்ணே நீ இதையெல்லாம் பெற்றுக்கொள்வாயாக, வளையணிந்த பெண்ணே இவற்றை பெற்றுக்கொள்வாயாக என்று அவங்க கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே வாங்குறாங்க. மெல் விரல் சிவப்ப, அப்படியே அந்த கரங்கள் அந்த மென்மையான விரல்கள் சிவக்கும்படியாக. பல்வேறு பசுங்காய், கொடுவாய் குயத்து விடுவாய். அந்த பல்வேறு வகையான அந்த காய்கறிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணகி அந்த வளைந்த அரிவாளில் அதெல்லாம் நறுக்கிறாங்க. திருமுகம் வியர்த்தது செங்கன் சேந்தன, முகம் அப்படி வியர்த்து கொட்டுது, கண்கள் அப்படி சிவந்து போகுது. கரிபுற ஆட்டில் கண்டனல் பெயர, அப்படியே இங்கே இந்த காய்கறிகள் நறுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே சோறு வச்சுருக்காங்க பானையில், அதை வந்து தீ மூட்டி எரிச்சிட்ருக்க ஐயை கூட இருக்காங்க. அப்போ அது வையறி மூட்டியே, வையறி மூட்டியே அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சோற்று பானையில் என்ன பண்ணுதுன்னா அடுப்படி வைக்கோல் தீ மூட்டி சோறாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐயை. வையறி மூட்டிய ஐயை தன்னொடு, அப்போ அவங்களோட சேர்ந்து என்ன பண்ண, கரிப்புராட்டில் அது அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு ஓடி போய் அதையும் பார்க்குறாங்க. கையறி மடமையில் காதலருக்கு ஆக்கி, தன்னுடைய கணவனுக்காக அன்போடு இந்த சமையலை செய்கிறாள் கண்ணகி. தாளப்புள்ளின் வாழ்வெண் தோட்டு கைவல் மகடு கவின்பெற புனைந்த, கைவல் மகடு கவின்பெற புனைந்த. தாளப்புல் அப்படின்னா பனைமரம், அந்த பனைமரத்தினுடைய பனைமரத்தினுடைய அந்த வெள்ளை குருத்து ஓலை கொண்டு ஒரு ஆய்மகள், அதாவது அது பாருங்கள் அது எப்படி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷங்க அதை பாருங்கள். தாளப்புள்ளின் வாழ்வெண் தோட்டு கைவல் மகடு, அதாவது அந்த தொழிலில் வல்லவள், அந்த கைத்தொழிலில் சிறந்த வல்லவளான அந்த ஆய்மகள். கவின்பெற புனைந்த, அழகாக செய்யப்பட்ட செய்வினை தவிசு, தவிசுனா இருக்கை, அந்த அழகாக செய்யப்பட்ட அந்த இருக்கையில் செல்வன் இருந்த பின் கோவலனை அமர்த்தி, கடிமலர் அங்கையில் காதலன் அடிநீர் சுடுமண் மண்டையின் தொழுதனல் மாற்றி. அவருடைய கால்களை என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு மண்கலத்தில் நிறைத்த நீரால் கழுவுறா. எப்படிலாம் பாருங்கள், தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி. அதுக்கு முன்னாடி ஒரு வரி பாருங்கள், மன்னக மடந்தையே மயக்கு ஒழிப்பனல் போல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க. அதாவது பூமி தாயோட மயக்கத்தை போக்குவல் போல் என்ன பண்ணுறன்னா தண்ணீர் தெளித்து, அந்த இடத்த தண்ணீர் தெளித்து, அந்த குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து. குமரி வாழைனா குருத்தோ வாழை, இளமைய இளங்கன்று, இளங்கன்று வாழைக்கன்று. இங்கு அமுதம் உண்க அடிகள் இங்கன, வந்து இதில் அமர்ந்து நீங்கள் உணவு உண்ண வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்ணகி. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி இல்லைங்க. இதுதான் இவங்க இருவரும் கடைசியாக சந்திக்கிறதுங்க. இவங்க இருவரும் இதற்கு பிறகு கண்ணகி கோவலனை பார்க்க இயலவில்லை. இதுதான் கடைசியாக கண்ணகி கையால் உணவு சாப்பிட்டுட்டு கோவலன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அதற்கு பிறகு உயிரற்ற உடலாய் தான் கோவலனை நம்ம கண்ணகி
பார்க்கிறாள். ஒரு அருமையான காட்சி. இதற்கு பிறகு எவ்வளவு பெரிய ஒரு சோகம் இருக்குது பாருங்களேன். கண்ணகியினுடைய சமையல் குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்னலாம் போட்டு ஒரு அருமையான ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு, அத்தனை காய்கறிகள்லாம் போட்டு, சென்னல் அரிசி போட்டு, வெண்ணெய் நெய் பால் அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு ஒரு அருமையான ருசியான ஒரு உணவு சமைச்சிருக்காங்க கண்ணகி. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலைக்கு நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துக்கொண்டே வர்றீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும் பொழுது. தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் நம்ம தமிழ்ச்சோலையினுடைய வளர்ச்சி இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.